தென்காசி மாவட்டம் ஊத்துமலை அருகே உள்ள வி ரெட்டியார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுபாஷ் சந்திரபோஸ். திமுகவைச் சேர்ந்த இவர் ஆலங்குளம் ஒன்றிய கவுன்சிலராக இருந்தார். இவரது மனைவி தமிழ்ச்செல்வி தென்காசி மாவட்ட பஞ்சாயத்து தலைவியாக உள்ளார். சமீபத்தில் இனாம் கோவில்பட்டி அருகே சென்றபோது போலீசார் காரை மறித்து சோதனையிட்டனர். அவரது காரில் 24 சாக்குகளில் புகையிலை பொருட்கள், 8 சாக்குகளில் கூலி போதைப் பொருட்கள், இன்னொரு 8 சாக்குகளில் குட்கா போதைப் பொருள் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து திமுக கவுன்சிலர் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் டிரைவர் லாசரை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் கொண்டு சென்ற 600 கிலோ குட்காவை பறிமுதல் செய்தனர். 2 செல்போன்கள், 36,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் அவர்கள் பெங்களூரிலிருந்து கடத்தி வந்து அங்குள்ள கடைகளில் விற்பனை செய்ய முயன்றது தெரிந்தது. இதையடுத்து திமுகவைச் சேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸை கட்சியிலிருந்து நீக்கி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அதிரடி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் ஒன்றிய குழு உறுப்பினர் சுபாஷ் சந்திரபோஸ் கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் செயல்பட்டு வந்ததால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நிரந்தரமாக நீக்கி வைக்கப்படுகிறார். இவரோடு கழகத்தினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.